ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் அக்டோபர் 14, 2022, இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற ஆன்மீக மலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். ஒன்று, இது ஒன்று இல்லை, இரண்டு தான் ஆரம்பிக்குது. இடமிருந்து வளம். திருவேற்காட்டில் அருளும் அம்மன். திருவேற்காட்டில் இருக்கிற அம்மன் யார்? திருவேற்காட்டில் வந்து தேவி கருமாரி அம்மன் இல்லையா? ஸோ இங்கே இருக்குது இரண்டு, கருமாரி அம்மன். சரி, இரண்டு மேலிருந்து கீழ் பார்க்கலாம். பீஷ்மரின் தாய், பீஷ்மரின் தாய் வந்து கங்கை இல்லையா? கங்கை சந்துனு அவர்களுடைய பிள்ளை தான் வந்து பீஷ்மர். சரி, ஐந்து இடமிருந்து வளம். ஐந்து வந்து டேஸ் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். இது வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்போம். புல்லாங்குழல். சரி, ஒன்று மேலிருந்து கீழ். திருமலையில் மொட்டை அடிக்கும் இடத்தை டேஸ் கட்டம் என்பர். இது வந்து கல்யாண கட்டம் என்பர். ஏழு இடமிருந்து வளம். வில் ஒடித்து சீதையை ராமன் டேஸ் முடித்தான். ராமன் வந்து என்ன முடித்தார்னா இருக்குது, மனம் முடித்தான் சொல்லாமா, மனம் முடித்தார். ஏழு மேலிருந்து கீழ். வல்லபாச்சாரியர் எழுதிய மதுராஷ்டகத்தில் அதிகம் இடம்பெறும் சொல். இது பார்த்திங்கன்னா வந்து மதுரம் அப்படிங்கிற சொல் இருக்கும். வதன மதுரம், அதர மதுரம் அப்படின்ட்டு மதுரம் மதுரம்னே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அதிகம் இடம்பெறும் சொல் வந்து மதுரம். ஏழு மேலிருந்து கீழ். ம து ர யம். 12 இடமிருந்து வளம். வேலூரின் அருகே குன்றில் கோவில் அமைந்துள்ள முருகன் தலம். இது என்ன தலம்? இது ரத்னகிரி இல்லையா? ரத்னகிரி. சரி, ஒன்பது மேலிருந்து கீழ் பார்க்கலாம். அம்மனை டேஸ் கோடி பிரம்மாண்ட நாயகி என துதிப்பது உண்டு. இது வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அகிலாண்ட. சரி, 15 இடமிருந்து வளம். பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கை அணைய விடாமல் தொடர்ந்து எரிய வைப்பதால் அதை டேஸ் தீபம் என்பதுண்டு. இது வந்து இன் இருக்குது, இது நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இன் இருக்குது, இது அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அணையாமல் எரியும் விளக்கு. 15 மேலிருந்து கீழ். பாபநாசம், சிவசமுத்திரம், அதிரப்பள்ளி ஆகிய தலங்களை எண்ணியதும் மனதில் தோன்றுவது. இந்த எல்லா தலங்களுக்கும் வந்து பொதுவான ஒரு விஷயம் என்னது, இது எல்லா இடத்துலையும் வந்து அருவி இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் அருவி இருக்குது, அகஸ்தியர் அருவி அங்கே தான் இருக்குது பாபநாசத்துக்கு மேலே. சரி, 18 இடமிருந்து வளம். பவானி, நொய்யல், கபினி, அமராவதி போன்றவை இந்த புண்ணிய நதியின் துணை ஆறுகள். இதை கேட்டவனே, இந்த கேள்வி பார்த்தோடனே உங்களுக்கு தோணிருக்கும், எந்த ஆறு இது? காவிரி. காவிரி. சரி, இங்கே வரலாம். 9 இடமிருந்து வளம். மகாமகம், குறிஞ்சி மலர் போல அபூர்வமானவர் டேஸ் வரதர். என்ன வரதர்? அத்தி வரதர். சரி, இங்கே வந்து 8 மேலிருந்து கீழ். வேதகால முனிவர்களில் ஒருவரான இவர் பிரம்மனின் மகன். இத்ரின்னு இருக்கு, அத்ரி முனிவர் இவர், அத்ரி. சரி, இங்கே வந்துடலாம். ரீல் ஆரம்பிக்குது. 3 மேலிருந்து கீழ். வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், ஆங்கிரசர் போன்றோரை இப்படி குறிப்பிடுவார்கள். என்ன குறிப்பிடுவாங்க? ரீத ஆரம்பிக்குது. அவங்கெல்லாம் ரிஷிகள். ரிஷிகள்னு சொல்ல வராங்களா, என்ன சொல்ல வராங்க? விஸ்வாமித்ரர் வந்து ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க, சப்த ரிஷிகள் இருக்காங்க அது வந்து. பட் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 6 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். கௌரவர்களில் சபையில் நியாயம் பேசிய ஒரே தம்பி யார் அவர்?
கௌரவர்கள் வந்து 100 பேரில் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து பாண்டவர்களுக்கு சதமாக வந்து நியாயம் பேசுவார். போரில் வந்து பீமனால் கொல்லப்படுவார். யார் அவர்? அவர் வந்து விகர்ணன். விகர்ணன். அப்போ வந்து ரீ இருக்கு, க இருக்கு, 3 மேலிருந்து கேள்வி திரும்ப வரலாம். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஆங்கிரசர் போன்றோரை இப்படி குறிப்பிடுவார்கள். ரிஷிகள் அப்படின்னு நான் போடுறேன். உங்களுக்கு வேறு வார்த்தைகள் இங்கே தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இந்த இடத்துல. சரி, 4 மேலிருந்து கீழ் சுக்ரீவனின் டேஸ் வாலி, சுக்ரீவனின் அண்ணன் வாலி என்ன இருக்குது? என்ன 4 இடமிருந்து வளம் ஆசை. ஆசைக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்ன? வேலை ஆரம்பிக்குது, 2 எழுத்து. அவா சொல்லாமா? அவா. சரி, அப்படியே இங்கேருந்து வரலாம். 13 இடமிருந்து வளம் சுந்தரர் மீது டேஸ் தொடுத்தார் சிவபெருமான். சுந்தரர் மீது என்ன தொடுத்தார்? வழக்கு தொடுத்தார். இவர் வந்து எனக்கு அடிமை அப்படின்ட்டு வழக்கு. 13 மேலிருந்து கீழ் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று டேஸ் குணமங்கை. இது வந்து வரகுணமங்கை. இது வந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. சரி, அடுத்தது வந்து 14 இடமிருந்து வளம் தவம் செய்வதும் டேஸ் பெறுவதும் அநீதி இழைப்பதும் அசுர மன்னர்களின் வழக்கம். தவம் செஞ்சு என்ன வாங்குவாங்க? என்ன பெறுவாங்க? வரம் பெறுவாங்க. அப்புறம் அந்த வரத்தை வச்சுட்டு அநீதி இழைப்பார்கள். இதையே பொழப்பாக போச்சு அவங்களுக்கு. சரி, இது வந்து வரம் வரையும். சரி, இங்கே 14 மேலிருந்து கீழ் பார்க்கலாம், 10 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். 10 வந்து பிரம்மனுக்கு ஆதரவாக பொய் கூறியதால் இந்த பூ தனது பூஜையில் இடம்பெறக்கூடாது என்றார் சிவன். இது வந்து தாளம்பூ. தாளையம்பு. இது ஒரு கதை சொல்லுவாங்க. சிவன் வந்து விஸ்வரூபம் எடுத்து அடிமுடி தெரியாமல் இருந்தார். அப்போ வந்து அவர் அடியும் முடியும் வந்து காண்றதுக்கு வந்து ஒரு போட்டி நடந்தது. அப்போ வந்து தாளம்பூ அவர் மேலே இருந்து விழும்போது அதுக்கிட்ட வந்து தாளம்பு வந்து இவருக்கு சாதகமாக சொல்லித்தான், இந்த மாதிரி வந்து அவரோட தலையை பார்த்து அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் பார்த்தார் அப்படின்ட்டு போய் சொல்லிச்சு அப்படின்ட்டு ஒரு கதை உண்டு. அதனால் வந்து சிவபெருமான் கோவப்பட்டு அவர் தாளம்பு வந்து அவர் பூஜையில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது வந்து விஷ்ணுவும் பிரம்மனும் வந்து அவரோட அடிமுடியை காண்றதுக்கு வந்து போட்டி போட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வரும் ஒரு கதை. சரி, 16 இடமிருந்து வளம் ராமனுக்கு புனர்பூசம் பரதனுக்கு பூசம். பூசையும் பூசம். 11 மேலிருந்து கீழ் காளிதாசன் எழுதிய ராமகாவியம். அவர் எழுதிய ராமகாவியம் வந்து ரகுவம்சம். கூ இருக்கு, இம் இருக்குது. ரகு வயம் சயம். சரி, 19 இடமிருந்து வளம் போரில் வெற்றி பெறும்பொழுது எழுப்பும் சங்கொலியை இப்படி குறிப்பிடுவர். என்ன குறிப்பிடுவர்? வெற்றி பெறும் சங்கொலி. சரி, நீங்கள் இதை முடிச்சிடலாம். 17 மேலிருந்து கீழ் விட்டலனின் புகழ்பெற்ற பக்தர்களில் ஒருவர் டேஸ்நாதர். இவர் வந்து ஏகநாதர். இவரோட சிறப்பு என்னென்னா வந்து அந்த காலத்திலேயே வந்து தீண்டாமைக்கு எதிராக வந்து போராடினவர். அவர் மனிதர்கள் எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவர். இதனாலேயே அவர் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் ஏகநாதர் அவர்கள். விட்டலனின் சிறந்த பக்தர். சரி, இப்போ பார்க்கலாம். 19 இடமிருந்து வளம் திரும்ப வரலாம். போரில் வெற்றி பெறும்போது எழுப்பும் சங்கொலியை இப்படி குறிப்பிடுவர். இது க இருக்கு, இம் இருக்கு. இது இம்ன நாதம் அப்படின்னு வச்சாச்சுன்னா சங்கநாதம் அப்படின்னு வருது. நான் சங்கநாதம் நீங்கள் போடுறேன். உங்களுக்கு இது வேறு ஏதேனும் பொருத்தமான வார்த்தைகள், சரியான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் 2 திருவேற்காட்டில் அருளும் அம்மன் கருமாரி அம்மன். அடுத்தது வந்து 4 ஆசை அவா. 5 டேஸ் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். இது வந்து புல்லாங்குழல்.
ஆறு கௌரவர்களில் சபையில் நியாயம் பேசிய ஒரே தம்பி விகர்ணன். அடுத்தது வந்து ஏழு, வில் ஒடித்து சீதையை ராமன் டேஸ் முடித்தான், மனம் முடித்தான். ஒன்பது, மகாமகம் குறிஞ்சி மலர் போல அபூர்வமானவர் டேஸ் வரதர், அத்தி வரதர். பனிரெண்டு, வேலூரில் அருகே குன்றில் கோவில் அமைந்துள்ள முருகன் தலம், இது வந்து ரத்னகிரி. அடுத்தது பதிமூன்று, சுந்தரர் மீது டேஸ் தொடுத்தார் சிவபெருமான், வழக்கு தொடுத்தார் சிவபெருமான், இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பதினான்கு, தவம் செய்வதும் டேஸ் பெறுவதும் அநீதி இழைப்பதும் அசுர மன்னர்களின் வழக்கம், வரம். அடுத்தது வந்து பதினைந்து, ஒரு விளக்கை அணைய விடாமல் தொடர்ந்து எரிய வைத்தால் அதை டேஸ் தீபம் என்பது உண்டு, அகண்ட தீபம் என்பது உண்டு. பதினாறு, ராமனுக்கு புனர்பூசம், பரதனுக்கு பூசம், இது பூசம் போட்டுங்க மன்னிக்கணும், பூசம். அடுத்தது பதினெட்டு, பவானி, நொய்யல், கபினி, அமராவதி போன்றவை இந்த புண்ணிய நதியின் துணை ஆறுகள், காவிரி. அடுத்தது வந்து பத்தொன்பது, போரில் வெற்றி பெறும்போது எழுப்பும் சங்கொலியை இப்படி குறிப்பிடுவர், சங்கநாதம். அடுத்தது வந்து மேலிருந்து கீழ் ஒன்று, திருமலையில் மொட்டையடிக்கும் இடத்தை டேஸ் கட்டம் என்பர், இது வந்து கல்யாண கட்டம் என்பர். இரண்டு, பீஷ்மரின் தாய் வந்து கங்கை. மூன்று, வசிஷ்வர், விஸ்வாமித்ரர், ஆங்கிரசர் போன்றவரை இப்படி குறிப்பிடுவார்கள், ரிஷிகள் நான் போட்டிருக்கேன், வேறு வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அடுத்தது வந்து நான்கு, சுக்ரீவனின் டேஸ் வாலி, அண்ணன் வாலி. ஏழு, வல்லபாச்சாரியார் எழுதிய மதுராஷ்டகத்தில் அதிகம் இடம்பெறும் சொல் மதுரம். எட்டு, வேதகால முனிவர்களில் ஒருவரான இவர் பிரம்மனின் மகன், அத்ரி. ஒன்பது, அம்மனை டேஸ் கோடி பிரம்மாண்ட நாயகி என்று துதிப்பது உண்டு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. பத்து, பிரம்மனுக்கு ஆதரவாக பொய் கூறியதால் இந்த பூ தன் பூஜையில் இடம்பெறக்கூடாது என்றார் சிவன், இது வந்து தாழம்பூ. அடுத்தது பதினொன்று, காளிதாசன் எழுதிய ராமகாவியம் ரகுவம்சம். பதிமூன்று, 108 திவ்ய தேசங்களில் ஒன்று டேஸ் குணமங்கை வரகுணமங்கை. அடுத்தது பதினைந்து, பாபநாசம், சிவசமுத்திரம், மதுரப்பள்ளி ஆகிய தலங்களை எண்ணியது மனதில் தோன்றுவது அருவி. பதினேழு, விட்டலனின் புகழ்பெற்ற பக்தர்களில் ஒருவர் டேஸ்நாதர், ஏகநாதர். அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.